திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோணை ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷயர். உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்போவுமே வீட்டில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது சார். என்னென்னே தெரியல சார், மனம் பதட்டமாகவே இருந்துட்டுருக்கு. தெரியாத உள்ளார்ந்த பயம் இருக்குது சார். இது போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது இப்படி நிறையா பேர் கேட்குறீங்க இல்லையா. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஆன்மீக வழிபாடு உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பயத்தை போக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா, பைரவருக்கு இருக்குது. கால பைரவர்னு சொல்லுவாங்க. காலத்தை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கால பைரவர், கால பைரவி. ஆக நீங்கள் வீடுகளில் காலை வேளைகளில் பார்த்துட்டிங்கன்னா வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றுறதை நீங்கள் பார்த்துருப்பேன். அதே போன்று மாலை வேளைகளில் நீங்கள் ரெண்டு தீபம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு திரி இருக்குது பார்த்தீங்களா, திரியில் குங்குமத்தை லேசாக இப்படி தடவிண்டு அதில் எண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க. அதாவது திரியில் குங்குமத்தை லேசாக கையில் போட்டுட்டு லேசாக திரியை தர வேண்டு, அதில் தீபம் ஏற்றி பாருங்கள். அப்படி தீபத்தை ஏற்றும்போது பைரவாயனமாக 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 பைரவாயனமாகனு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. டெய்லி மாலை வேளைகளில் பைரவ தீபம்னு பேருது. இந்த பைரவ தீபத்தை வீட்டில் ஏற்றி பாருங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அந்த பைரவ தீபத்தில் இருக்கக்கூடிய சக்தி என்னென்னா, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம், நிறைய பேருக்கு கடன் சம்பந்தமான பயம், புரியாத பயம், தெரியாத பயம், ஏதோ ஒரு சிந்தனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் போய் மனசில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். இதை வீடுகளில் ஏற்றி வைக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் ஏற்றி வைக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடிய பைரவ தீபம் வெற்றியும் சேர்ந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். பயத்தை போக்கிட்டாலே எல்லா விஷயங்களும் நன்மையாக முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்த ஆன்மீக விஷயம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், பைரவ தீபத்தை பற்றி பார்த்தோம். அதுவும் என்ன, பயத்தை போக்கக்கூடிய பைரவ தீபத்தை பற்றி பார்த்தோம். இது போன்ற நிறைய ஆன்மீக விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு பரிகாரங்களும் சின்ன சின்ன ஒரு முறைகளும் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.